Salatullah, salamullah, ala taha rasulillah. Salatullah, salamullah, ala yasin habibillah. Salatullah. Alhamdulillah, rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin. نبينا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد قال تعالى لنا نجدت أكبر يوم ما هي إلا ولا أضاب بيرك تارك سهرين أمان السلام تب سلام صادي وسماد آمنون எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்பினான ஆண்கள் பெற்ற இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் பேர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தீன் மார்க்க விஷயங்களை படித்துக் கொள்ள வேண்டும், படிக்கக்கூடிய விஷயங்களை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே அமர்ந்திருக்கிறோம். ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய சில காரணங்கள், அதே போன்று நம்முடைய பலவீனமான ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லுகின்றது என்பதை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாமல ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே போன்று முக்கியமாக ஆறு விடயங்களை நாங்கள் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பியிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை சொன்ன ஒவ்வொருவரும் ஆறு விடயங்களை நம்புவது ஈமான் கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த ஈமான் சில பேரை அதிகரிக்கும், சில பேரை குறையும். ஒவ்வொருடைய ஈமானும் ஒரே லெவல்ல ஒரே தரத்தில் இருக்க மாட்டாது. ஒரே தரத்திலே ஒரே லெவல்ல இருப்பது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஈமானாக நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில வேளை அவருடைய ஈமான் அதிகரிக்கும், சில வேளை அவருடைய ஈமான் குறையும். இதை நாம் அல்குர்ஆனுடைய சில வசனங்களின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஃபால் இரண்டாவது வசனத்திலே சொல்கிறார், இன்னமல் முஃமினூன் அல்லதீனா இஸா ருகிதல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇஸா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஸாரத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் யார் என்று சொன்னால், மூமின்கள் அல்லாஹ்வை ஞாபகம் கூறப்பட்டால் அவர்களிடத்திலே அல்லாஹ்வை அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறார், அல்லாஹ்வை ஞாபகம் அதாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் உள்ளத்தில் நடுங்கும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹும் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள், அல்குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அந்த இறை செய்தி அவர்களுக்கு அதாவது ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு சொல்கிறார், அல்லாஹ்வை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டால்
அடுத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு பாவங்களை நீங்கள் கண்டால் அவர் தன்னுடைய கையினால் அந்த பாவத்தை பாவத்தை தன்னுடைய கையினால் தடுப்பதற்கு சக்தி இல்லை. ஏன்? சிலவேளை அவர் இவரை விட சக்தியுள்ளவராக பலமுள்ளவராக இருப்பார், அல்லது பணத்தால் அதிகாரத்தால் அதை கொண்டு கௌரவத்தால் இவரை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். இதன் மூலமாக அந்த பாவத்தை இவருக்கு தடுப்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம். நபியவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுடைய கையினால் தடுக்க முடியாதா? உங்களுடைய நாவினால் நீங்கள் அதை தடுங்கள். நாவினாலும் அந்த பாவத்தை விற்றும் அடுத்த சகோதரனை பிற சகோதரனை தடுப்பதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால், அதாவது உள்ளத்தின் மூலமாக அந்த பாவத்தை வெறுக்கட்டும், அந்த பாவத்தை தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக அவர் வெறுக்கட்டும் என்று சொல்லி திரு நபி அவர் சொல்றார்கள். இதுதான் ஆக பலவீனமான நிலை, ஆகவே குறைந்த நிலையிலே பாவத்தை வெறுக்கிறது, பாவத்துல வெறுக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு என்ன கவனம்னு சொன்னா, பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோமா? பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களான நாங்க இருக்கிறோமா? இல்ல, முழு பாவம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடைபெறுகிறது. சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கும் அதிகமாக ஞாபகப்படுத்தப்படுது, அதாவது தொலைக்காட்சி இருக்கும், அல்லது பாவங்களை செய்தாருடைய ஊடகம் இருக்கும். சில பேர் இவர்தான் காரணமாக இருந்திருப்பார். மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இவரை சேர்ந்து பாவங்களை பார்த்துருப்பாரு, பாவங்களை கேட்டுக்கொண்டிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஈமான் எங்கே இருக்கிறது? சில பேர் தொழுகையாளியாக இருப்பார், அதிகம் சததா தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார், உண்மை பேசக்கூடியவராக இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் வெறுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நம்முடைய ஈமானுடைய நிலை எங்கே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு மனதில் ஈமானை குறைக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள முதல் தரத்தில் இருக்கக்கூடியது பாவங்கள் தான். பாவங்களை செய்வது, ஹராமான விஷயங்கள், மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வதுதான் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய குறைக்கக்கூடிய முதல் காரணமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு முறையில ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின இதா அஸ்னப தம்ப கானத் நுக்தது சௌதா ஃபி கல்பிஹி. நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு முஃமின், ஒரு மனிதன் சொல்லல, நபி அவர்கள் யாரு? ஒரு முஸ்லிம் என்று சொல்லவும் இல்ல, ஒரு முஸ்லிம் என்று சொல்லவும் இல்ல. ஏன்? முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது கிராமவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வந்து என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகிவிட்டோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாரு? அந்த கிராமவாசிகள் வந்து சொல்றார்கள், அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் மூமின் என்று சொல்ல வேண்டாம், வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் எப்படி சொல்லுங்கள், நான் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டாம், மாற்றமாக நாங்கள் முஸ்லீம்களாக ஆகியிருக்கிறோம், நாங்கள் எப்படி முஸ்லீம்களாக ஆகியிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். இன்னும் நான் அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் தான் நீங்கள் இருக்கக்கூடிய அனைவரும் தான், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கையை கேட்பது கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதாவது நாங்க முஸ்லீம்களா மூமின்களா என்று தீர்மானிப்போம். நாங்க யாரு? முஸ்லீம்களா அல்லது மூமின்களா என்று நாங்கள் தீர்மானிப்போம். அன்புக்குரிய சகோதரர் நபி அவர்கள் சொன்னாரா, ஒரு மூமின் நிச்சயமாக ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்தார், ஒரு பாவத்தை செய்துவிட்டால் காணத் முத்தத்து சௌதா ஃபீ கல்பிஹி, அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. நபி அவர்கள் சொன்னார், ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. ஃபைன் தாப வனஸா வஸ்தஃபர சுகில மின்ஹா பன்புஹு. அதாவது ஒரு பாவத்தை செய்தால் இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளை காண தந்திருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து பாவை சுடுவதற்காக வேண்டி ஒன்றில் என்ன செய்ய இஸ்லாம் வாசியும் அல்லாவிடத்திலே நான் பாவம் அன்றைக்கும் கேட்க வேண்டும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு பாவத்தை செஞ்சீங்களா, பாவத்தை செஞ்சதுக்கு பின்னால அதற்கு மேலாக நீங்க இன்னும் ஒரு பாவத்தை செய்யாம ஒரு நன்மையை செய்தால் அந்த நன்மை உங்களுடைய பாவத்தை அழித்துவிடும். அந்த பாவத்தை நீக்கக்கூடிய அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை நீங்க செஞ்சிருங்க செய்து விடுங்கள். இது ஒரு முறை. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலவே நாம் செய்யக்கூடிய சில வணக்க வழிபாடுகள் நம்முடைய பாவங்களை, பாவம் சிறு பாவங்களை அழித்துவிடும். பல இது போன்ற வழக்கு வல்லாமையோ சொல்லியிருக்கிறாங்க. எனவே இவ்வாறு செய்தால் உள்ளத்திலே இருந்த அந்த கருப்பு புள்ளி நீங்கிவிடும். நீங்கி நபியவர் சொன்னாங்க, சுகில மின்ஹா கல்பஹு, அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிவிடும். ஒன்று இஸ்திக்பார் செய்தாரு, அல்லது அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஏதாவது நல்ல காரியங்களை செய்துவிட்டால் திரும்ப ஃபைன் ஆத, நபி அவர் சொல்றாரு திரும்ப பாவத்தை செய்தாரு, திரும்ப பாவத்தை செய்தால் ராணத் ஹத்தா யூலக பிஹா கல்புஹு. பாவம் செஞ்சு 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 சில பேர் அப்படித்தானே, பாவம் செய்தது இஸ்திக்பார் செய்தது, பாவம் செய்தது திரும்ப இஸ்திக்பார் செய்தது, இப்படியே பழக்கப்பட்டால் ஆரம்பத்தில் ஒரு பாவத்தை செஞ்ச உள்ளம் பயப்படும், பாவத்தை செஞ்சதே ஒன்று இஸ்திக்பார் செய்வார். எப்படி போன படத்துக்கு பின்னால ஒரு பாவம் செஞ்சா இஸ்திக்பார் செய்ய மாட்டாரு, சைத்தா அந்த லைக் வளர்ந்துருவாங்க. ஒரு மாசத்துக்கு பாவம் செய்வோம் அப்படித்தான் சைத்தா மனம் செய்வாங்க. ஒவ்வொரு சில கொஞ்சம் பாவத்தை செஞ்சுட்டு ஒரு கிழமைக்கு போறோம் நாங்கள் செய்வோம், ஒரு ஏழு நாளுக்கு செஞ்ச பாவத்துக்கு ஒரே டைம் இஸ்திக்பார் செய்வோம். திரும்ப சைத்தான் பண்ணுவான், ஒரு மாசத்துக்கு ஒருக்க என்ன செய்வோம், தௌபா செஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில பேர் என்ன சொன்னா, ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வோம், எங்க எதுல ரமலான்ல இஸ்திக்பார் செஞ்சுக்கோம். சில பேர் எங்க இருக்கு, உம்ரா இருக்குதானே, ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாள் வாட்டி என்ன செய்யலாம், உம்ரா போயிருக்கலாம், ஹரத்துல வித்து இஸ்திக்பார் செய்வோம். இப்படிதான் சைத்தான் மனம் செய்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய, ஈமானை குறைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்றாரு, இப்ப தொடர்ந்து பாவத்தை செஞ்சு செஞ்சு ராணத் ஹத்தா யூலக பிஹா கல்புஹு, திருப்ப என்ன செஞ்சுன்னா கருப்பு புள்ளி விழுந்து 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 இப்ப துருப்பிடுத்திடும். அவருடைய கல் எப்படி சொன்னா அப்படியே பாவத்தால் அதாவது இருளாகிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இத சொல்லி நபி அவர் சொல்றாரு, ஃபதாக்கல்லதி தக்கரல்லாஹு அஸ்ஸவஜல், இந்த நிலைமையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றா, கல்ல பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், சூரத்துல் முத்தஃபிஃபின் 14வது வசனத்திலே. அதாவது அவர்களுடைய உள்ளங்களே துருப்பிடுத்திருக்கிறது, பாவங்கள் செய்து செய்து துருப்படுத்திருக்கிறது. எதன் மூலமாக? அவர்கள் செய்த பாவத்தின் மூலமாக, அவர்கள் சம்பாதித்த அந்த பாவத்தின் பாவங்களின் மூலமாக அவர்களுடைய உள்ளம் உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது. அதுக்கு பின்னால எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் செய்தார், எவ்வளவு நல்ல பொதுவான அதுக்கு ஓதுக்காக ஒன்று விளங்காது, ஒன்றும் ஏறவும் மாட்டாது. ஏன் நபியா சொன்னாங்க, கல்பு மூடப்பட்டு விட்டது, கல்பு என்ன செஞ்சுட்டு உள்ளம் அதாவது மூடப்பட்டு விட்டது. இதுக்கு பின்னால் எவ்வளவு நல்ல விஷயங்களை அவருக்கு சொன்னாலும் ஓதி காண்பித்தாலும்
அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மேல வசனங்கள், எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கைகள் சொன்னாலும் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாவங்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி பாவங்களிலே முதல் இடத்தை வகிக்கிறது. எனவே நாம் நம்முடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய கேள்வியை நாம் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பார்த்து, மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் பார்த்து தான் சொல்கிறார். நான் சொன்ன முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மூமினை பார்த்தால், ஒரு மூமினான ஆணையும் ஒரு மூமினான பெண்ணையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் மூமினீன யகுஃபூ மின் அப்ஸாரிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், இன்னும் அவர்களுடைய மானங்களையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவர்களுக்கு மிகவும் சுத்தமான தூய்மைப்படுத்தும். இதே போன்றுதான் மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய மறைவிடத்தையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நினைச்சுக்கிறாங்க, சில நினைச்சுக்கிறாங்க, இது வந்து இதை மட்டும்தான் குறிக்கும், உங்களுடைய பார்வையை நீங்கள் பாவத்தை விட்டு தாழ்த்துங்கள், பெண்களும் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் சொன்ன நிறைய நினைக்கிறது. அந்நிய ஆண்களை அதாவது பார்க்கக்கூடாது ஆண், அதே போன்று ஆண்கள் அந்நிய பெண்களையும் பார்க்கக்கூடாது, அதாவது நேரடியாக இதை மட்டும்தான் அழுதுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் தெரிந்தார், உண்மையிலே கண்ணுக்கு முன்னால் மஹரம் இல்லாத ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பார்க்க முடியாது. அதே போன்று மஹரம் இல்லாத ஒரு அஜ்னபியான பெண்ணை ஒரு ஆணுக்கு பார்க்க முடியாது. இது நேரடியில் மட்டுமல்ல, அது டெலிவிஷன் எடுத்தாலும் அப்படித்தான், டிவியில பார்க்கவும் இல்லாது, இன்டர்நெட்ல பார்க்கவும் இல்லாது, ஒரு பத்திரிகையில பேப்பர்ல எதை எடுத்தாலும் இந்த சட்டம் இருந்தா செய்யும். அந்நிய ஆனா பார்க்க முடியாது, அந்நிய பெண்ணா பார்க்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நம்முடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அபூ சஹீதில் ஹுதுரி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், எங்களை பார்த்து சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஜுலூஸ் பித்துருகார், மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய பொது பாதைகளிலே நீங்கள் உட்கார்ந்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நடைபாதை இருக்கிறது, பொதுவான பாதைகளிலே நீங்கள் உட்கார்ந்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எங்களுக்கு அவசியம் அந்த பாதைகள் நாங்கள் உட்கார்ந்து இருக்க வேண்டும், நாங்கள் எங்களை சில வேலைக்கு அந்த இடத்தையும் நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் கலந்து கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்வோம், நாங்கள் பொதுவாக அடுத்தவர்களுடன் பேசக்கூடிய இடம் பாதைகள் தானே என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சரி, நபி அவங்க உடல்ல என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்களா? இல்லை, நீங்கள் பாதைகளில் உட்காரக்கூடாது, இது முற்றிலும் தடை, இது ஹராம். உரிமைகள் இருக்கிறது, அதை நீங்கள் அந்த ஹக்குகளை நிறைவேற்றுங்கள்.
அதுல நீங்கள் கவனமாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் இருந்தார்கள், வமா ஹக்கு தரீக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பாதைக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறதா? பொதுவாக மனிதர்கள் செல்லக்கூடிய பாதை அதுக்கும் ஒரு உரிமை இருக்கிறதா என்று சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவான பாதைகளுக்கு போறது பாவமான விஷயத்த பாதுகாத்தார். பாவங்களை செய்யறதுதான் சூக்குக்கோ அல்லது பாதை பொது இடங்களுக்கு போறதுக்கு ஏதாவது பாவத்தை பார்க்கறதுக்கு தான் நபி அவர்கள் என்ன, அதாவது பாதைகளுடைய ஹக்கு என்ன தெரியுமா? கம்புல் பசர். சரி, நீங்க பாதையில இருக்கிறீங்களா, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வக்கஃபுல் அதா, இன்னும் பாதையிலே நோவினை ஊட்டக்கூடிய, இடையூறு செய்யக்கூடிய ஏதாவது பொருட்கள், நோவினை செய்யக்கூடிய ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை பாதையை விட்டு நீங்கள் அகற்றிவிட வேண்டும். இது பாதைகளுக்கு அதாவது செய்யக்கூடிய ஹக்குகள். மனிதருக்கு மனிதன் செய்யக்கூடிய சில ஹக்குகள் இருந்தது, அதே போன்று பொதுவான பாதைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஹக்குகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முதலாவது என்ன, பார்வையை தாழ்த்த வேண்டும். இன்றைக்கு என்ன சொன்னா, பார்வை அதாவது ரோட்ல சொன்னா போறாங்க எல்லாம் என்றது, அவன் எங்க போறான், இவன் எங்க போறான், எது யாரு அது யாரு, இவன் எந்த ஊருக்கு வந்தான், இதான் இவருக்கு வேற வேற இல்ல. அரை மணித்தியான செய்வாரு ரோட்ல இருந்தாரு சொன்னா, ஒரு 50 பேர் போயிடுவாங்க, 50 பேர் பாவத்தை இவர் எழுதிடுவாரு, இவர பேர சொல்லிடுவாரு. ஒவ்வொருத்தரை பத்தி தப்பாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இது உண்மையிலே நபிகள் நாயகம் சந்தாசமாக இதைத்தான் சேர்ந்து சொல்றாங்க, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதே போல வரத்து சலாம், யாராவது சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்லுங்கள். வல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், பாதைகள் இருக்கும் பொழுது அடுத்த சகோதரருக்கு நல்ல விஷயங்களை ஏவுங்கள், பாவமான விஷயங்களை விட்டும் தடுங்கள். இதுவெல்லாம் பாதைகளுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முதலாவதாக இந்த செய்தியை நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணினுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, பார்வையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, உங்களுடைய கண்களுடைய சதிகளையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். நம்முடைய கண்ணுடைய சதி, சதி என்ன, கண்கள் என்ன சதி, பார்வை, பார்வையால் செய்யக்கூடிய பாவங்கள், கண்களினால் செய்யக்கூடிய பாவங்களை தான் அல்லாஹ் இதிலே சுற்றி காட்டுகிறான். உங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய சதிகளையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவர்களை நோவிலை ஊற்றுவதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி சாட்டை கூட செய்யக்கூடாது. அடுத்தவர்களை சுற்றி காட்டி தவறாக உங்களுடைய கண்களை சாட்டை செய்யக்கூடாது, அதற்கும் பாவம் எழுதப்படும். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவமாக சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா அவருடைய இறுதி ஹஜ்ஜில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஃபதல் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய சகோதரர் தான் ஃபதல் இப்னு அப்பாஸ். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நபி அவர் வாகனத்துல ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுக்கு பின்னால இந்த ஃபதல் இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து இருக்கிறார். இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலம், அதிகமான சஹாபாக்கள் பெண்கள் வந்து நபி அவங்கள்ட்ட சட்டங்கள் கேட்பாங்க. ஏன் நபி அவங்க செஞ்ச முதலாவது இறுதி ஹஜ்ஜு செஞ்சாலும் முதலாவது என்ன, ஹஜ்ஜு தான். எனவே ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி வருகிறார், இம்ராஅத்துல் மின் ஹஸ்அம், ஹஸ்அம் என்று சொல்லக்கூடிய அந்த கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார். நபி அவர்களிடத்தில் மார்க்க விஷயத்தை படித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஃபத்வா மார்க்க தீர்ப்பு கேட்பதற்காக வேண்டி பெண்மணி வந்தவுடன் பின்னால் நபி அவளுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க,
அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கார். இந்த பெண்மணி வந்தவுடன் ஃபதல் இப்னு அப்பாஸ் யாரை பார்க்கறாங்க? அந்த பொம்பளையை பார்க்கறாங்க. அவர் சின்ன பொடிய நாரு, சின்ன பையன். ஃபதல் இப்னு அப்பாஸ் தெரியாதா? சின்ன பையன் அந்த பெண்மணியை பார்க்கிறார். அந்த பெண்மணியும் இந்த சிறுவரை பார்க்கிறார். இப்பொழுது நபி அவர்கள் சரி சின்ன பிள்ளைதானா, உற்றுவோம் என்று சொன்னாரா? ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிபு வதினல் ஃபதல். நபி அவர்கள் என்ன செய்தாங்க? அதாவது ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முகத்தை இலஷக்கில் ஆகர், அடுத்த திசைக்கு திருப்பி விடுறார்கள். அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் என்ன செய்றாங்க? முகத்தை எந்த பகுதி திருப்புறாங்க? அடுத்த சைட்டுக்கு திருப்பி விடுறார்கள். இப்பொழுது அந்த பெண்மணி எந்த விஷயத்துக்காக வந்தா? தன்னுடைய தந்தை வயது முடிந்ததாக இருந்தால் அதற்காக அன்பு செய்ய முடியுமா? இந்த விஷயம்தான் அந்த பெண்மணி கேட்டு வந்திருக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவளுக்காக நீங்க செய்ய, அவளுக்கு ஹஜ்ஜுக்கு வர முடியாதா, ஆரோக்கியம் இல்லையா? எனவே அவளுக்கு காரணமாக அவளுக்கு என்ன செய்யலாம்? ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பு வழங்குறார்கள், மார்க்க விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், இந்த விஷயத்துல நாம் எதை கவனிக்க வேண்டும்? சிறுவனாக இருந்தும் நபி என்ன செய்யறாங்க? ஆரம்பத்திலே படிச்சு கொடுக்குறாங்க, பார்வையை தாக்க வேண்டும், பார்க்க கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கபடியா குடும்பத்தோட சேர்ந்து என்ன செய்யறது? பார்க்கறது. அப்பா அம்மா பிள்ளைகள் சில பேர் சில பேர் என்ன செய்ய சில சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டோம். தொடர் சினிமாக்கள், தொடர் சீரியல்களை பார்ப்பார்கள். சில டைம் அம்மா சோப்பு இல்லாமல் என்ன செய்து போனா அல்லது பயணங்கள் பிரிந்திருந்தா யார கேட்கறது? புள்ள என்ன கேட்கறது? இந்த நீங்க கட்டத்தை பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஈமானை குறைக்கக்கூடிய, ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களாக இருந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர் ஜலீல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை நான் கேட்டேன், அன் நவரி ஃபஜ்ஹதி, அதாவது வேண்டுமென்றல்ல சிறலாம் எப்படி பார்த்துப்படும்? தற்செயலாக பார்த்துப்படும். ஒத்த வேண்டுமென்றா பார்ப்பாரு, பாதை அளவு போயிட்டு இருப்பாரு, அல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு, அல்லது என்ன செய்வாரு? இதே தலைமுறை வச்சு போல இவர் நல்ல விஷயத்தான் தேடுவாரு, ஏதாவது பயான்களை பார்க்கறதுக்கு தேடுவாரு, அல்லது ஏதாவது நல்ல விஷயங்களை பார்த்து தேடிப்பாரு. எதிர்விதமாக என்ன செஞ்சிடும்? திடீரென்று மோசமான ஒரு விஷயம் வந்துடும். அப்ப இவருடைய கவனம் இவரை அறியாமல் என்ன செஞ்சிடும்? பார்த்துவிடும். இது சம்பந்தமாக இந்த பார்வையை பற்றி வேண்டும் என்று பார்க்கிறதுல ஒரு தவறான விஷயத்த அல்லது தவறான அதாவது அஜிப ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்ண அல்லது ஒரு பெண் மகரம் இல்லாத ஒரு ஆளை தற்செயலாக பார்த்து விட்டால் இந்த பார்வையை பற்றி ஜலீல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. நபி அவர் சொன்னாங்க, இஸ்ரிஃப் பஸரக, உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள். செய்கிறீங்க, உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள். இது முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸுக்கு சரகல் இருப்பது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதாவது நவருல் ஃபஜ்யா தச்சிலாக பார்த்தல், திடீர் என்று பார்த்தது, இதென்ன பொருள் தெரியுமா? ஐயக்க பசருஹு அலல் அஜ்னபியத்தி மின் கைரி கஸ்தி, இவருடைய உள்ளத்திலே எந்த ஒரு நாட்டமும் இல்லை. உள்ளத்திலே எந்த ஒரு நாட்டமும் இல்லை இவர், அதாவது பார்க்கணும் என்ற ஒரு எண்ணமுமே இல்லை. தற்செயலாக செஞ்சாரு, அது அதில் மாதா பிற ஆண்களையோ அல்லது பிற பெண்களையோ செஞ்சாரு, பார்த்து விட்டார், பலா நித்ம அழகி, இவருக்கு ஏதாவது பாவம் இருக்கா? பாவம் இல்லை. எனவே வயதிபு அழகி அய்யஸ்ரிம பசரமும் ஃபில்ஹால், உடனே என்ன செய்யணும்? இவருடைய பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். ஃபைன் சரஃப பலா நித்ம அழகி, இவர் உடனே திருப்பிக் கொண்டால் இவருக்கு எந்த ஒரு பாவம் இல்லை. உடனே பாவம் எழுதப்படும். அன்புக்குரிய சகோதரரே, எனவே நாம் ஏதாவது பாதையால் நடந்து செல்லும் பொழுதுதான்
இது போன்ற அருமைகள் ஏற்பட்டால் அல்லது நாங்கள் நல்ல விஷயங்களை தான் பார்க்க எடுப்போம். உண்மையிலே எடுக்கும் பொழுது நாங்கள் மனசுல உறுதி இருக்கணும், எங்களை ஈமான பாதுகாக்க முடியும் என்று சொன்னதான் நாங்கள் சொன்னோம். அந்த விஷயங்களே போகணும். எனவே இது நாம அதான் இணையதளங்கள்ல இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல நல்ல விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது உண்மையிலே என்ன செய்யும், மோசமான விஷயங்களும் வந்து நிற்கும். என்ன செய்யக்கூடாது, அதன் பக்கம் திரும்பி விடக்கூடாது. உடனே இதுதான் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நம்முடைய பார்வைகளை திருப்பி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரரே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி பில் ஆதம் ஹக்குஹு மின் அஸ்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் விபச்சாரத்துடைய ஒரு பங்கு இருந்து கொண்டிருக்கிறது. நபியும் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் விபச்சாரத்துடைய ஒரு பங்கு, ஒரு ஒரு பாவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. விபச்சாரம் செய்யாம விபச்சார பாவம் அதை திரும்ப நபியாக விளங்கப்படுத்துறாங்க. ஃபல் ஐனானி தஸ்னியா, இரண்டு கண்களும் செய்து பாவங்கள் செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது. நபியாக செய்யறாங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. வசினாஹுமா அன்னவர், கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா, மோசமான விஷயத்தை பார்ப்பது, தவறான பாவமான விஷயங்களை பார்க்கிறது. மார்க்கம் எதையெல்லாம் பார்க்க கூடாது என்று சொல்லுகிறதோ அந்த அறுவறுப்பான விஷயங்களை பார்ப்பது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். இன்னைக்கு அதாவது சூக்கு போடுமா அல்லது ஏதாவது ஓட்டுக்கு போடுமா பாவங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஒன்றுக்குமே தெரியல. அதாவது சில பேருக்கு அதாவது சல்லி செலவழிக்காமல என்ன செய்யலாம், பாவத்தை சேர்த்தா குழந்தைகளை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்குவாங்க. எனவே எத்தனையோ கண்கள், கோடான கோடி கண்கள் சினாவில் ஈடுபட்டு கொண்டிருந்ததா இல்லையா, அந்த சினாவுடைய பாவத்தை சுமத்துறதா இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான வாழ்வர்கள், அதிகமான இஸ்லாமிய வாழ்வு எடுத்துக் கொண்டால் இதைத்தான் செஞ்சுக்கிறாங்க. நவீன தொலைத்தொடர்பு சாதனம் சொல்லி என்ன செய்யறாங்க, கண்களின் மூலமாக அந்த விபச்சாரத்துடைய பாவத்தை தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நபியா தொடர்ச்சியாக இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கிறது, இரண்டு கைகளும் செய்யக்கூடிய விபச்சாரம் தொடுவதாகும். நீங்க ஒரு பிற பொங்கலைய தொட்டாலும் சரிதான், பாவமான விஷயத்தை பார்க்கறதுக்கு மவுச தொட்டாலும் சரிதான், உன மொபைல தொட்டாலும் சரிதான், இதெல்லாம் இந்த தொழுவெல்லாம் எந்த பாதங்களும் சேர்க்கும். விபச்சாரத்துடைய ஒரு பகுதி, ஒரு பாவத்துடைய ஒரு பங்கை தான் நம்முடைய கைகளையும் ஒன்று சேர்க்கும். என் கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல ஒரு மவுச தொட்டாலும் சரிதான், உன மொபைல் போனை தொட்டாலும் சரிதான், மோசமான விஷயத்தை பார்க்கறதுக்கு, தவறான விஷயங்களை பார்க்கறதுக்கு, மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு தொட்டால் அது கைகள் செய்யக்கூடிய விபச்சாரமாக இருக்கிறது. இரண்டு கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான விஷயத்தின் பக்கம் நடந்து சொல்வது செல்வது. வல் ஃபமும், நாவும் வாயு விபச்சாரம் செய்கிறது, அதுதான் முத்தமிடுவதாகும். வல் கல்பு யஹும்மு அவ் யதமன்னா, நபியே சொல்றாங்க உள்ள பாவத்தை இதெல்லாம் சிந்தத்துக்கு பின்னால என்ன செய்ய முடியல, கண்கள் சினா செய்து, கைகள் சினா செஞ்சுட்டு, கால்கள் சினா செஞ்சுட்டு சென்றார் விபச்சாரம் செஞ்சுன்னா அடுத்த வேலையாக உள்ளத்துல வேலை, உள்ளம் என்ன செய்வீங்க ஆசரிக்கும் இந்த பாவத்தை. அடுத்த உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்டாங்க அவனோட வேலையை, இப்ப உள்ளம் ஆசைப்பாரு மொத்தமா என்ன செஞ்ச விபச்சாரத்தை செஞ்சிடுவோம். அதுக்கு பின்னால அவனுடைய அந்த மறைவிடம் அது வந்து உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்பிக்கும். விபச்சாரத்தை செஞ்சிட்டு செய்யாமல் சொல்றாங்க. எனவே விபச்சாரத்துடைய ஆரம்பம் பார்வையாக இருக்கிறது, விபச்சாரத்துடைய ஆரம்பமே அதாவது தவறான விஷயங்களை பார்ப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், எனவே ஈமான் பலவீனப்படுத்தக்கூடிய இந்த செய்திகள்ல வந்து ஆக
முக்கியமாக நம்முடைய பார்வைக்கு ஒரு பங்கு தந்திருக்கிறது. தவறான விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய ஈமான் பலவீனப்படுகிறது, நம்முடைய ஈமான் குறைவடைகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ற உலகத்திலும் பல நஷ்டங்கள் இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வெகுமதிகளை விற்றும் அவனுடைய நன்மைகளை விற்றும் அவனுடைய அருளை விற்றும் நம்மளை நம் அனைவரையும் தூரமாக்கி விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் ஆக முக்கியமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை விற்றும் தடுக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை விற்றும் தடுக்கப்படுவார்கள். இவர்களை பற்றித்தான் சொல்றான், நிச்சயமாக அவர்கள் அந்த நாளையிலே அந்த மறுமையுடைய நாளையிலே அவர்களுடைய ரப்பை பார்ப்பதை விற்றும் திரையிடப்படுவார்கள். யாரெல்லாம் உலகத்தில் மோசமான பாவமான விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்களோ, ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய பாவங்களை செய்து கொண்டார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமை என்ன? நரகம் மட்டுமல்ல, அல்லாஹ்வை பார்ப்பதை விற்றும் ரப்பை பார்ப்பதை விற்றும் தடுக்கப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமினுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, அது நபியவர்கள் சொல்றாங்க, நபியவர்கள் உட்பட நபி அதாவது அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் யாருக்கும் சுவர்க்கம் செல்ல முடியாது. சரி, ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாக சுவர்க்கத்துக்கு சென்று விட்டான். சுவர்க்க இன்பங்களிலே ஆகப்பெரிய இன்பங்கள் என்ன தெரியுமா? ஒரு மூமினுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நாளை மறுமையிலே வழங்கக்கூடிய இன்பங்களில் ஆகப்பெரிய இன்பம் என்ன தெரியுமா? சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நபி அவர்கள் சொன்னாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னா அல் ஜன்னா, சுவர்க்க வாசிகள் சுவர்க்கத்துக்கு சென்றதன் பின்னால், இப்ப யகூலுல்லாஹு தஆலா அல்லாஹ் நசீவனா சுவர்க்க வாசிகளை பார்த்து கேட்பானா, துரீதுன ஷைஅன் அஸீதுகும், உங்களுக்கு ஏதாவது விஷயம் வேண்டுமா, இன்னும் ஏதாவது நன்மைகள் இன்பங்கள் வேண்டுமா, நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இது யாரை பார்த்து கேட்கறது? சுவர்க்க வாழ்வுகளை பார்த்து யாரு? அல்லாஹ் கேட்க, நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை கேட்பான், உங்களுக்கு இன்னும் மேலதிகமாக ஏதாவது இன்பங்கள் வேண்டுமா, நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன். இப்ப சுவர்க்க வாசிகள் என்ன சொல்லுவாங்க? ஃபயக்கூலுன அலம் துபஞ்சின் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து இந்த சுவர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, நீ எங்களுடைய முகத்தை பிரகாசமாக்கவில்லையா, முகத்தை என்னுடைய முகங்களை நீ பிரகாசமாக்கவில்லையா, நரகத்தை விற்றும் பாதுகாத்து இந்த மேலான சுவர்க்கத்திலே நீ எங்களை கொண்டு சேர்க்கவில்லையா, இவ்வளவு பெரிய இன்பங்களை தந்திருக்கிறாய், இதை விட என்ன இன்பம் என்று சுவனவாதி அல்லாஹ்வை பார்த்து சொல்வாங்க. இப்ப அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ் இதுவரை இரவும் திரைக்கு பின்னால்தான் பேசினார், இப்ப திரை நீக்கப்பட்டு விடும், அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடங்கள் திரை நீக்கி விடும். சுபஹான் அல்லாஹ். அவனுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய நன்மைகளில் மிகவும் விருப்பமான எந்த நன்மையும் இல்லை, எதைவிட அல்லாஹ்வை பார்ப்பதை விட. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பார்ப்பதை விட நாளை மறுமையிலே ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய எந்த நன்மைகளும் இல்லை. சுவர்க்கத்திலே அவனுக்கு நபியாக சொல்றாங்க, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதினாலும் கேட்டிராத, எந்த உள்ளத்தினாலும்
சிந்தித்தும் பார்க்க முடியாது. யாருக்கு எண்ணி பார்க்க முடியாது? சொர்க்கத்தின் இன்பங்கள் இருக்கும், யாருக்கும் செய்யல, கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த அளவு இன்பங்கள் அல்லாஹ் சுபஹானஹு சொர்க்கத்திலே வைத்திருக்கிறார். இவ்வளவு இன்பங்களை தாண்டிதான் அல்லாஹ் நபியே சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்ப்பதை விட வேற எந்த இன்பமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை பெற்றிருந்தான், இந்த வெகுமதியை பெற்றிருந்தான். அன்புக்குரிய சகோதரர்கள், உலகத்தில் யாரெல்லாம் பாவங்கள் செய்கிறார்களோ, பாவமான விஷயங்களை பார்க்கிறார்களோ, அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஓதி காட்டிய அந்த வசனத்திலே, ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க வேண்டும், அவருடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நற்செய்திகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா நாம் அனைவரும் ஈமானுடன் பார்த்து ஈமானுடன் மறைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வஅலா நபியினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாஸீன்.